ஒரு உப்பு கொஞ்சம் கூட இல்லை. இந்த மசாலாவும் நல்லா வந்து அதில் நல்லா பொருந்தி இருக்கு பாருங்க. சேப்பங்கிழங்கு எடுத்து தண்ணியில போட்டிருக்கேன். அதுல இருக்க மண்ணு அழுக்கு எல்லாமே ஒரு 10 minutes அப்படியே வச்சா அது வந்துடும். அப்புறம் ஒரு 4-5 வாட்டி அலசணும், மண்ணு இல்லாம நல்லா அலசணும். இதை அலசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணணும், பாருங்க மண்ணு இல்லாம நல்லா வாஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கேன். ஓகே, நம்ம இந்த உப்பு தான் யூஸ் பண்றது, ஹெல்த்துக்கு நல்லது. தண்ணி ஊத்திருக்கியா? வாஷ் பண்ணி எடுத்துட்டு உப்பு போட்டு தண்ணி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துடணும். ஒரு 10 minutes. இப்போ சேப்பங்க நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இது லைட்டா கத்தி வச்சு இப்படி கட்டிட்டோம். இப்படி இப்படி பண்ணாலே தெரியும். இதுல இப்படி உள்ள இறங்கும், இப்படி இறங்கும். இப்படி இருந்தா போதும். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வேக வச்சு எடுத்துட்டு அந்த சுட தண்ணி ஊத்திட்டு பச்சை தண்ணி புடிச்சு வச்சுட்டேன். கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து உரிக்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதை உரிச்சு இதுல வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிடலாம். உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டிடணும். ஒரு 1/4 ஸ்பூன் இதுலயே மஞ்சத்தூள் போட்டுக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே கடுகையும் போட்டிருக்கேன். இதில் சும்மா கொஞ்சம் போட்டுக்கேன். இப்போ இதை நல்லா பண்ண கலரிங்க ஒட்டுமா? ஒட்டும். இதை டைரக்டா கடாயில போட்டா தான் ஒட்ட மாட்டேங்குது. இதுல லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் வேணும். கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் நல்லா இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது அதில் போட்டுடலாம். டீப் ஃப்ரை பண்ணல, இதுலயே அப்படியே வச்சு மூடி மூடி வச்சு அப்படியே வேக வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிடுவேன். இது கலரிட்டு அப்படியே விட்டுடலாம். அதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிம்ல வச்சிடலாம். மூடி வைக்க வேணாம், ஏற்கனவே வெந்து தானே இருக்கு. அதனால அப்படியே வச்சுட்டோம். ஒரு 5 minutes கழிச்சு 5 minutes ஆகட்டும். 5 minutes அப்புறம் லேசா நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். அப்படியே ஃப்ரை ஆயிடும். நான் 5 minutes ஆயிடுச்சு. இப்ப லைட் அப்படியே திருப்பி விட்டுறேன். அதே மாதிரி திருப்பி திருப்பி வைக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை போதும் எடுத்து பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லவா இருக்கு.
இதே மாதிரி திருப்பி விட்டுடணும். திருப்பி விட விட அதே நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு தேய்ச்சி விட்டுறேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். சேனக்கிழங்கு இல்ல சேப்பங்கிழங்கு உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டீப் ஃப்ரைன்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணி நல்லா இருக்கு. இந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் மாதிரி வழவழன்னு இருக்கும் இல்லையா, அந்த வழவழப்பு இல்லை, நல்லா ஃப்ரை ஆயிருக்கு, நல்லா இருக்கு. டேஸ்ட் அப்படியே சாப்பிடவும் நல்லா இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க, நல்லா இருக்குது. வழுவழுப்பு கொஞ்சம் கூட இல்லை. இந்த மசாலாவும் நல்லா வந்து அதில் நல்லா பொருந்தி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன மார்க் போடலான்னு நீங்க சொல்லுங்க.